يا أيها الناس ضرب مثل فاستمعوا له إن الذين تدعون من دون الله لن يخلقوا ذبابا ولو اجتمعوا له وإن يسلبهم الذباب شيئا لا يستنقذوه منه ضعف الطالب والمطلوب. எல்லாம் அல்ல ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்தல்வானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பு மிகுந்த சகோதரர்களே, நபிகளாரின் ஒழுக்கமும் நற்பண்புகளும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டு இருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்த மட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே எவ்வளவு உயர்ந்த ஒழுக்கச் சீலர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதனையும் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு எப்படியெல்லாம் முன்மாதிரியாக அமைந்திருக்கிறது என்பதனையும் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் புறக்கணிப்பது என்பது எவ்வளவு பெரிய அநியாயங்கள் என்பதனையும் விளக்குவதற்குத்தான் இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. வல்ல அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், லக்கது கானலக்கும் ஃபி ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹுடைய தூதருடைய விஷயத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்ற தகுந்த பல சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது. யாருக்கு என்றால், யார் மறுமையை நம்புகிறாரோ, மறுமையிலே நல்ல வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த தூதர் இடத்திலே அழகான முன்மாதிரி வாழ்க்கைக்கு வழிகாட்டி இருக்கிறது என்பதை வல்ல அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். உலக மக்கள் அத்தனை பேர்களுக்குமே ஜாதிமத வேறுபாடுகள் இல்லாமல், மதங்கள் சார்ந்து இல்லாமல், எல்லா மக்களுக்குமே இந்த தூதரிடத்திலே ஒரு முன்மாதிரி இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை அத்தனை பேர்களுமே பின்பற்றலாம் என்ற அடிப்படையிலே வல்ல அல்லாஹ் இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்திலே இவ்வளவு அழுத்தம் திருத்தமான ஒரு முன்மாதிரி இருக்கிறது என்று இறைவன் சொல்வதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. என்ன காரணம்? அதையும் வல்ல அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இன்னக லஅலா குலுக்கின் அலீம், நபியே நீங்கள் தான் ஒரு அற்புதமான ஒழுக்க நெறிய பேணக்கூடியவராக நீங்கள் இருக்கிறீர்கள். உலகத்திலே எத்தனையோ தலைவர்கள் இருக்கலாம், எத்தனையோ பண்டிதர்கள் இருக்கலாம், எத்தனையோ படித்தவர்கள் இருக்கலாம், அவர்கள் அத்தனைவர்களை விட எல்லா விதமான ஒழுக்கங்களும் எல்லா விதமான சிறந்த நல்ல வாழ்க்கையும் உங்களிடத்தில் தான் இருக்கிறது என்று வல்ல அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ்வே ஒருவரை பாராட்டுகிறான் என்றார், நல்ல வழியும் நேரான வழியும் ஒழுக்கமான நிலையும் ஒருவருக்கு இருக்கிறது என்று வல்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான். எனவேதான் ஒழுக்கச்சீலராக இருக்கக்கூடிய நல்ல ஒழுக்கத்தோடி வாழ்ந்த இந்த தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள், இந்த தூதருடைய வழி உங்களுக்கு முன்மாதிரியாக திகழும்
என்று வல்ல அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் ஒழுக்கமாக அமைந்திருக்கிறது, எப்படியெல்லாம் எளிமையாக அமைந்திருக்கிறது, எப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது என்பதை வல்ல அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே இறை தூதருடைய வாழ்க்கையை படம் பிடித்து ஒவ்வொரு மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே தெளிவுபடுத்தி காட்டுகிறான். அதுல ஒரு விஷயம் என்னவென்றால், உலகத்தில் ஒருவர் செல்வாக்கு மிக்கவராக மாறிவிடுகிறார் என்றால் எந்த அடிப்படையில் அவர் செல்வாக்கு மிக்கவராக மாறினாரோ அதை வைத்துதான் அவருடைய வாழ்க்கையே ஓடும். உலகத்தில் நாம இதை பார்க்கிறோம். ஒருவர் ஆன்மீகத்தை சொல்கிறார், அவர் சொல்லுகின்ற கருத்து மக்களுக்கு மத்தியில் எடுபடுகிறது, அவருடைய கருத்து சிறந்ததாக இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் இதுதான் அவருடைய புலப்பாக இருக்கும். அவர் செய்கின்ற சம்பாத்தியம், அவர் கட்டுகின்ற வீடு, அவருக்கு வருகின்ற வருமானம், இவைகள் அனைத்துமே எதை மூலதனமாக இருக்கும் என்றால் அவர் பேசினாரே, அவர் எடுத்து சொன்னாரே, அந்த ஆன்மீக கருத்து தான். இதை வைத்துக் கொண்டுதான் தன்னுடைய வாழ்க்கையை அவர் வளமாக செழிப்பாக ஆக்குவார். உலகத்தில் எத்தனை சாமியார்களை நாம அப்படி பார்க்கிறோம். பெரிய பெரிய சாமியார்களை நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஆன்மீகத்தின் பேரால் அவர்கள் பல விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் சொல்லுவாங்க. அவர் மேல ஒரு நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்ததற்கு பின்னாலே இந்த மக்களிடத்தில் இருந்துதான் ஏதாவது வசூல்களை செய்து கொண்டு அல்லது வேற ஏதாவது கோணத்தில் ஏதாவது ஹதியாக்கள் தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைகளை வளமாக ஆக்கியிருக்கிறார்கள். எத்தனையோ சாமியார்களை இதற்கு உதாரணமாக பார்க்கிறோம். சாமியார்கள் மாத்திரமல்ல, நம்முடைய ஆலிம்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், சில ஆலிம்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இதே போன்றுதான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை ஆரம்பித்திருப்பார்கள். ஆலிம் சா, மார்க்கத்தை நான் சொல்கிறேன், இறைவனை பற்றி நான் உங்கள்கிட்ட போதிக்கிறேன், ரசூலுல்லாஹி பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்றேன், இஸ்லாத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்றேன். எந்த அடிப்படையில் ஆரம்பத்தில் இப்படி அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். இதனுடைய விளைவு என்ன? அதற்கு பின்னால் நான் சொல்வதுதான் சரி என்பார்கள், நான் எதை சொன்னாலும் நடக்கும் என்பார்கள், எதிர்காலத்தை தீர்மானிப்பேன் என்பார்கள், பால்க்கு தாப்பு போட்டு உங்களுடைய வாழ்க்கையை நான் வளமாக ஆக்குவேன் என்பார்கள், அல்லது வேற ஏதாவது ஜோசியம் பார்க்கிறேன், காணா போன பொருளை கண்டுபிடித்து கொடுக்கிறேன், உங்களுக்கு ஏற்பட்ட நோய் நொடிகளை நான் நீக்குகிறேன் என்று இது போன்ற ஏதாவது ஒன்றை சொல்லி நம்மிடத்திலேயே காசை சுரண்டி பெரிய பெரிய மாட மாளிகளை கட்டி இருக்கக்கூடிய காட்சிகளை இந்த ஊர்லையும் பார்ப்போம். எல்லா ஊர்லையும் பார்க்க முடியும், இங்கேயும் பார்க்கிறோமா இல்லையா? ஒரு 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவர்கள், குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்லாதவர்கள், எதுவுமே பெரிய பெரிய வசதி இல்லாதவர்கள் இன்றைக்கு ஏசிலையும் ஏசி கார்களையும் போகின்ற நிலையை நீங்க பார்க்கிறீர்கள். இவர்களுடைய வருமானம் என்ன? இவர்களுக்கு வந்த அந்த செல்வாக்கு என்ன? அவர்களுடைய மூதாதையர்கள் ஏதாவது விட்டு சென்றிருப்பார்களா? அவர்களுடைய முன்னோர்கள் ஏதாவது சொத்துக்களை விட்டுட்டு போனார்களா? ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே ஓட்டாண்டிதான், எல்லாருமே பரம்பரைய ஏழையாக இருந்தவர்கள் தான். இப்படி பரம்பரை பரம்பரையா ஏழையா இருந்தவர்கள் இன்றைக்கு கார்களிலே உலா வருகிறார்கள் என்றால், இன்றைக்கு பெரிய பெரிய மாட மாளிகையிலே வாழ்கிறார்கள் என்றால், இவர்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது எது? இவ்வளவு பெரிய உயர்வாக மதிக்க தகுந்த இடத்திற்கு இவர்கள் கொண்டு சென்றது எது? இந்த ஆன்மீகம் இல்லையா? இந்த ஆன்மீகத்தின் பேரால் தானே உலகத்தில் அத்தனை பேர்களுமே ஏமாத்துகிறார்கள். எனக்கு அந்த சக்தி இருக்கிறது, மந்திர சக்தி இருக்கிறது, என்று சொல்லிக் கொண்டுதானே இன்றைக்கு இவ்வளவு பெரிய வசதிகளையும் வாய்ப்புகளையும் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திற்கு ஆன்மீகத்தை போதிக்க வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஆன்மீகத்தை சொல்வதற்கு முன்னால், இந்த இஸ்லாத்தை சொல்வதற்கு முன்னால், ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான், அவனுடைய தூதராக தான் நான் வந்திருக்கிறேன் என்ற இந்த இஸ்லாத்தை அவர்கள் போதிப்பதற்கு முன்னால்,
மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார்கள். மக்காவிலே குறிப்பிட்ட செல்வந்தர்களில் இவர்களும் ஒரு செல்வந்தராக இருந்தார்கள். ஆனால் என்றைக்கு ஆன்மீகத்தை இவர்கள் போதித்தார்களோ அதற்கு பின்னால் நம்ம ஆட்கள் மாதிரி செல்வத்தை சேர்க்கல, இருக்கக்கூடிய செல்வத்தை ஆன்மீகத்திற்காக இழந்தார்கள். வீட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, குடிப்பதற்கு கஞ்சி இல்லை, சாப்பிடுவதற்கு உயர்தரமான பிரியாணி இல்லை, உயர்தரமான உணவுகள் அந்த வீட்டில் இல்லை. எப்போ நேற்று வரையிலையும் அல்லாஹ்வை பற்றி அவர்கள் பேசாம இருந்த கால வரையிலையும் உயர்ந்த உணவை சாப்பிட்டவர்கள், உயர்ந்த ஆடை அணிந்தவர்கள், உயர்ந்த செல்வாக்கோடு இருந்தவர்கள் இன்றைக்கு இந்த ஆன்மீகத்தை சொன்னதற்கு பின்னால் அந்த அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்களே, மூன்று பிறையை நாங்கள் பார்ப்போம். மூன்று பிறை என்றால் மூன்று மாசம், ஒவ்வொரு மாசமும் கழிந்துவிடும், எங்களுடைய வீடுகளில் அடுப்பு எரியாது. ரசூல்லாவுடைய குடும்பம், ரசூல்லாவுடைய குடும்ப நிலைகளை பற்றி அவருடைய மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, எங்களுடைய குடும்ப நிலை இதுதான், ஒன்பது அல்லது பதினோரு மனைவிமார்கள் நபி அவர்களுக்கு இருந்தார்கள். இத்தனை பேர்களை இருந்தும் ரசூலுல்லாஹ்வுடைய வருமானம் என்பது கோடிக்கணக்கில் இல்லை, லட்சக்கணக்கில் இல்லை, ஆயிரக்கணக்கில் இல்லை, ஏதோ அவ்வப்போது ஏதாவது உணவு வரும், இதைத்தான் சாப்பிட்டு இருந்தாங்க. ஆயிஷா இப்படி சொல்லுகின்ற பொழுது அவர்களிடத்துல சில பேர் கேட்கிறாங்க, மூன்று மாசமா நீங்க பட்டினியா இருந்தீங்க, வீட்டில் அடுப்பே எரியவில்லை என்றால் அவ்வளவு பெரிய வறுமை என்றால் உங்களுடைய வயிற்றுக்கு என்ன, செத்து போயிருவானே, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒண்ணுமே இல்லாம ஆகி போயிருவானே, என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கும் போது ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள், ரெண்டே ரெண்டு பொருள் எங்கள்கிட்ட இருக்கும், ஒன்னு தண்ணி, இன்னொன்னு பேர்த்த மனம். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் பெரும்பான்மையாக கழிந்த விவகாரம். பிரியாணி அல்ல, நெச்சோத்துல அல்ல, சாம்பாரும் இந்த பருப்பு கத்திரிக்காயும் அவருடைய வாழ்க்கை போகல. அவர்களுடைய பெரும்பான்மையான வாழ்க்கை என்பது வெறுமன தண்ணி பேர்த்தமலம். இன்றைக்கு ஆன்மீகத்தின் பேரால இருக்கக்கூடியவர்கள் இந்த பேர்த்தமலை இந்த தண்ணீரை வைத்துக் கொண்டு அவர்களால் காலத்தை கடத்த முடியுமா? நாம இருந்துடலாம், நம்மளை மாதிரி சாமானியர்கள் இருந்துருவோம். ஆன்மீகத்தின் பேரால் இருக்கக்கூடிய இந்த சைகுமார்கள், இந்த முறியது கொடுக்கக்கூடியவர்கள், ஆன்மீகத்தின் பேரால் தன்னுடைய வயிறுகளை வளர்க்கக்கூடியவர்கள் ஏசி இல்லாமல் இருக்க முடியாது, ஏசி இருந்தா தான் அவர்களால இருக்க முடியும். இன்னைக்கு கரண்ட் போயிடுச்சு என்ன சொன்னா நாம பேசாம தெருல உட்கார்ந்துகிட்டு விசிறியால வீசிட்டு உட்கார முடியுது, நம்மளால குடும்பத்தை கழிக்க முடிகிறது. ஆனால் அவர்களுக்கு அதற்கு என்று பிரத்யேகமான ஜெனரேட்டர் வைத்துக் கொண்டு மின்சாரம் தடைபட்டாலும் இவர்களுடைய வீடுகள்ல, இவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல மின்சாரம் தடைபடாது. மின்சாரம் தடைபடும் என்றால் இவர்களால் வாழ முடியாது. அவ்வளவு பெரிய செல்வ செழிப்போடு தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே நீங்க சொல்லுங்க, இந்த மக்களுக்கு மத்திய நீங்க சொல்லுங்க, ஆன்மீகத்தின் பேரால் நான் எதையும் சம்பாதிக்க மாட்டேன். இறைவனுடைய பெயரை சொல்லி, அல்லாஹ்வை சொல்லி, அல்ல என்னிடத்தில் இருக்காத சில தன்மைகளை சொல்லி எனக்கு அதத்தா இதத்தா என்று கேட்க மாட்டேன். அல்லாஹ் சொல்ல சொல்றான், குல் லா அகூலு லக்கும் இந்தி ஹஸாயினுல்லாஹ். நபியே நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லணும், நான் உங்கள்கிட்ட பேசல, உங்கள்கிட்ட நான் சொல்லல, இந்தி ஹஸாயினுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள், அல்லாஹ்வுடைய திறவுகோல்கள், அல்லாஹ்வுடைய ஹஸானாக்கள் எல்லாமே என்கிட்ட இருக்குதப்பா என்று நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். வலா ஆலமுல் கைப, மறைவான விஷயங்களை எனக்கு தெரியும் என்று நான் சொல்ல மாட்டேன். நான் ஒரு வானவர் என்று நான் சொல்ல மாட்டேன். எனக்கு எது வழியாக அறிவிக்கப்படுகிறதோ அதைத்தான் நான் பின்பற்றுவேன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். எதுக்கு இன்றைக்கு ஆன்மீகத்தின் பேரால ஏமாற்றக்கூடியவர்கள், வயிறை வளர்க்கக்கூடியவர்கள் அத்தனை பேர்களுமே இதைத்தான் சொல்லுவாங்க, எனக்கு எல்லாம் தெரியும், நாளை நடக்கக்கூடிய விவகாரங்கள் எனக்கு தெரியும், அல்லாஹ்ட்ட இருந்து எனக்கு தனி சக்தி அப்படியே வந்துகிட்டே இருக்குது அப்படி சொல்லித்தானே மக்களை ஏமாத்துறாங்க. இன்றைக்கு மக்கள் ஏமாறுவதற்கு இதுதான காரணம்.
என்ன மாதிரி உங்களை மாதிரி சராசரி மனுஷனாக இந்த ஆலிம்கள் இருப்பார்கள் என்றால் யாராவது போய் பால் கிதாபு ஓதுவோமா கேட்போமா? அவர்கள்ட்ட போய் மந்திரிச்சு பாரு என்று சொல்வோமா? நீனும் நானும் ஒன்று என்றால் நீ ஓதக்கூடிய அதே ஆயத்தை நான் ஓதி என்னுடைய நோயை நான் நீக்கிடுவேனே. நீ சொல்லக்கூடிய உன்ன மாதிரி தான் நான் இருப்பேன் என்றால் உனக்கு ஏன் காசு தரணும்? உனக்கு ஏன் பணம் தரணும்? உனக்கு எல்லா விஷயத்தையும் நான் கொட்டி அளவேணும்? ஒண்ணுமே தேவையில்லையே என்று ஒதுங்கிடுவோம். ஆனா இவங்க பெரிய பில்டப் கொடுப்பாங்க. என்ன பில்டப்? எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஜின்ன அடக்கி வச்சிருக்கிறேன், பேய ஓட்டுகின்ற அந்த ஆற்றல் எனக்கு தான் இருக்குது என்று எல்லாமே பில்டப் கொடுத்து இல்லாத சக்தி எல்லாம் தனக்கு இருப்பதாக மக்களை ஏமாற வைத்து நம்ப வைத்து இவர்கள் சொல்றாங்களே. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க தெரியுமா? எனக்கு அந்த சக்தி இல்லப்பா, எனக்கு இறை சக்தி இல்ல, இறைவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் ஏன் கிடையாது, நான் உங்க மாதிரி ஒரு மனுஷன் தான், வேற எதுவுமே இல்ல. இப்படி பேசுனா அவங்களுக்கு செல்வம் வருமா? செல்வாக்கு வருமா? வேற என்ன வரும்? வறுமை தான் ஏற்படும். ஏதாவது இல்லாத ஒன்ன சொன்னா எல்லாமே கிடைக்கும். இருக்கிறத சொன்ன ரசூலுல்லாஹ் இருக்கிறத சொல்றாங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் எனக்கும் தெரியும். வகி வரும், அவ்வளவுதான். உங்களுக்கும் எனக்கும் உள்ள வேறுபாடு வகி வரும். இதை தவிர நீங்களும் நானும் ஒண்ணு அப்படின்னு சொன்னதுனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சராசரி மனிதனாக வாழ்ந்தார்கள். அவர்கள்ட்ட பெரிய செல்வாக்கு அவர்கள் குமியல. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் திறந்திருப்பார்கள் என்றால் எனக்கு காசு வேணும், பணம் வேணும், எனக்கு பெரிய பெரிய செல்வங்கள் வேணும் என்று அவர்கள் வாய் திறந்திருந்தால் அன்றைக்கு வாழ்ந்த சஹாபாக்கள் உயிரையே கொடுக்க துணிந்த அந்த நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி எதையும் தியாகம் பண்ணியிருப்பார்கள். ஆனா ரசூல் அதை கேட்கல. காசு காசு என்று அவங்க அலையல, பணம் பணம் என்று அவர்கள் அலையல. இறைவன் தந்தால் ஏற்றுக்கொள்வார்கள், அதே நேரத்தில் மக்களை ஏமாற்றி பிழைக்கவே இல்லை. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்துல நாம பார்க்கக்கூடிய ஒண்ணு. இது மாத்திரம் இல்லை, சில ஆட்களை நீங்க பார்ப்பீங்க, இந்த ஆலிம் சாக்கள் இவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க பேச்சை நீங்க கேட்கலன்னு வைங்களேன், அவர்கிட்ட நீங்க ஓதி பார்க்க போனீங்க, மந்திரம் பார்க்கறதுக்கு அப்படி நீங்க போயிட்டீங்க, அல்லது வேற ஏதாவது பால் கிதாபு ஏதாவது எழுதி குடிக்கிறதுக்கு அப்படி நீங்க போயிட்டீங்க, உங்க பேச்ச அவங்க பேச்சை நீங்க கேட்கலன்னு வைங்களேன், உங்களை திட்டுவாங்க. அந்த ஆலிம் சாவை நீங்க பார்த்து உங்கள்கிட்ட தானே ஓதி பார்த்தோம், குணமாகலையே, உங்கள்கிட்ட தானே தாயத்து எழுதி நான் கட்டினேன், இது தாயத்து போட்டும் எனக்கு குணமாகலையே அப்படின்னு சொல்லி அவங்களை நீங்க குறப்பட்டு கொண்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்களை திட்டுவாங்க. இதுதான் உலகத்தில் பார்க்கிறோம். ஆனா அல்லாஹுடைய தூதர் அவங்களை வந்து மக்கள் எவ்வளவு மோசமாக பேசினாலும் மோசமாக ஏசினாலும் அல்லாஹுடைய தூதர் இவர்கள் மாதிரி புறம்போக்கு வாழ்க்கையின வாழல. நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு உன்னதமான ஒரு வாழ்க்கை, அவ்வளவு உன்னதமான வாழ்க்கையை வாழ்கின்ற அந்த நேரத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சில பேர் கடுமையா பேசினாங்க. இப்படி பேசினாலும் ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்டார் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் நபி அவர்களை கடிந்து கொண்டவர்களை நபி அவர்கள் எப்படி நடந்தார்கள் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். காலு, அதாவது அவர்களை எதிர்த்து அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி பேச மாட்டாங்களாம், நீ நாசமா போ, அல்லது அல்லாஹ் உனக்கு எந்த நன்மையும் தரமாட்டா என்று அந்த இறை தூதர் இறை தூதரை எதிர்த்த மக்களை பார்த்து பேச மாட்டார்கள். நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேப்பா, எனக்கு எதிராக தான் நீ நடக்கிற, என் பேச்ச நீ கேட்கல, எனக்கு எதிராக கடுமையான சதித்திட்டத்தை நீ திட்டுத, என்ன நீ செஞ்சாலும் உனக்கு அல்லாஹ் எந்த நன்மையும் தரமாட்டான் என்று நான் பேச மாட்டேன் இப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல நபி அவர்களை பார்த்து நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறான். இவ்வளவு சொல்றாங்க ரசூல்ல. அப்ப அவர்களுடைய வாழ்க்கை அவ்வளவு அப்பழுக்கத்ததாக எளிமையாக அவர்கள் எந்த நிலையில் இருந்தார்களோ அதை மக்களுக்கு மத்தியில் அப்படியே பட்டவர்த்தமாக சொல்லக்கூடிய நிலையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள். இது மாத்திரம் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகின்ற அந்த நேரத்தில்
மக்கள் எல்லாம் என்ன பார்த்தார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சாதாரண மனிதராக இருக்கிறார். ஒரு பெரிய வீடு அவருக்கு இல்லையே, பெரிய மாளிகைகள் அவருக்கு இல்லையே, ஒரு பெரிய தோட்டங்கள் அவருக்கு இல்லையே, செழிப்பான வாழ்க்கை அவருக்கு இல்லையே. இவரையா நம்ம தூதரா எடுத்துக்கிறது? ரசூலுல்லாஹ்வுடைய எளிமையை பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய வறுமையை பார்த்து நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வராம இருந்தார்கள். அதை அல்லாஹ் திருக்குறள்ல சொல்லி காட்டுகிறான், காலு லன் நூமின லக்க ஹத்தா தஃஜுர லனா மின அல்லாஹி என்பவா. அந்த மக்கள் சொல்கிறார்கள், முகமதே, உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நீங்கள் இந்த ஊர்ல வந்து ஊற்றுக்களை அப்படியே ஊற்று பெருக்கெடுத்து ஓட செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் மக்காவில் வாழ்றாங்க. மக்கா என்பது அது மலைப்பாங்கான ஒரு இடம். மலைப்பாங்கு என்றால் அந்த இடத்துல தண்ணியே இருக்காது. ஆனால் அவர்கள் கேட்கிறாங்க, உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தா நீங்க எப்படி நடக்கணும் சொன்னா, இந்த தெருவில் இந்த ஊர்ல நீங்க வந்து ஏதாவது ஒன்று செய்யணும், இந்த மந்திர சக்தினால செய்வன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாச்சுன்னா, ஊற்றுக்கள் அப்படியே ஓட செய்யணும். அது முடியுமா? அது மாத்திரம் இல்ல, உனக்கு வந்து பெரிய பேரிச்சமல தோட்டங்கள் இருக்கணும், அல்லது திராட்சை தோட்டம் இருக்கணும். இருக்கா உனக்கு அத மாதிரி பெரிய பெரிய தோட்டங்கள் இருக்குதா, தோப்பு இருக்கா? இவங்க கேட்கிறாங்க, யாருக்கு? ரசூலுல்லாஹ்ட்ட பார்த்து கேட்கிறாங்க, உங்களை நாங்கள் ஈமான் கொள்வதா இருந்தா உங்களுக்கு பெரிய பெரிய தோட்டங்கள் இருக்கணும், திராட்சை தோட்டம் இருக்கணும், பேர்த்தம்பழ தோட்டங்கள் இருக்கணும், பெரிய பெரிய தென்னை மரங்கள் உள்ள தோப்புகள் உங்களுக்கு இருக்கணும். ஏதாவது இருக்குதா? ஒண்ணு இல்லையே. எதை வச்சப்ப ஒண்ணு நான் நம்புறது? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அது மாத்திரம் இல்ல, நீங்க வந்து இந்த தெருகளுக்கு இடையில் தோட்டங்கள் இருக்கணும், அதற்கு இடையில ஊற்றுக்கள் அப்படியே ஓடைகளாக ஓடிக்கொண்டே இருக்கணும். வெறுமனை தோப்பு மட்டும் இருந்தா பரவாது. நிறைய பேருக்கு தோப்பு வச்சிருப்பான், காய் காய்க்காது, பழங்கள் இருக்காது, நல்ல மகசூல் கிடைக்காது, ஏன்னா தண்ணி இருக்காது. இவன் என்ன இருக்கிறானா, தோப்பு இருக்கணும். அது எப்படிப்பட்ட தோப்பு? அப்படி ஜில் 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 காத்து அடிக்கிற மாதிரி நல்ல தென்றல் வீசுகின்ற நல்ல தண்ணி, மதுரமான இனிப்பான தண்ணி அங்க ஓடுகின்ற இத மாதிரி தோப்பு உனக்கு இருக்குதா? ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, அவ தஸ்குத்த சமா கமா ஜாம்த அலைனா கிஸஃபன். அப்படி இல்லனா உனக்கு தோட்டம் இல்லையா, தோப்பு இல்லையா, நல்ல வீடு இல்லையா, ஒண்ணுமே இல்லாம போட்டும். நீ ஒன்னே ஒண்ணு, அதையா நீ செய்? நீ வந்து உன்னை ஈமான் கொள்ளவில்லை என்றால் வானத்தில இருந்து வேதனை இறங்கும் சொல்றியா, வானத்தில இருந்து அதாபு இறங்கும் சொல்றியில, அந்த அதாப மேல இருந்து கீழே இறக்கு, அப்பமா நாங்க ஈமான் கொள்றோம் அப்படிங்கிறாங்க. அவ் அல்லது தாத்திய பில்லாகி ஒல் மலாய்க்கத்தி கபீலா, அல்லாஹ்வையும் அதே போன்று வானவர்களையும் என் கண்ணு முன்னால காட்டு. யார்கிட்ட? ரசூலுல்லாஹ்வை. அவர்கள் ஈமான் கொள்வதற்கு அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி நீங்க பாருங்க, அல்லாஹ்வை நேர்ல எங்கள்கிட்ட காட்டும். அல்லாஹ்வை நீ நேர்ல காட்டினீனா நாங்க ஏத்துக்குறோம், அல்லது வானவர்களை நேர்ல காட்டு அப்படியே நாங்க ஏத்துக்குறோம். அப்படி இல்லையா, அவ் யகூனலக பைத்துன் மின் சுகுருப், நல்ல முத்துக்களால் பளிங்களால் ஆன வீடு உனக்கு இருக்கா? திரும்பவும் கேட்கிறான், சாதாரண வீடு இருக்க கூடாது, செங்கல்ல சிமெண்ட்ல கட்டப்பட்ட இத மாதிரி வீடு இருக்க கூடாது. எப்படி இருக்கணுமா? பளிங்குகளால் முத்துக்களால் செய்யப்பட்ட அத கட்டப்பட்ட அந்த வீடு இருக்கணும். அப்படி இருக்குதா? அல்லது அவ் தர்கா ஃபிஸ்மாயி வல நூமினல் ருக்யிக ஹத்தா துன்ஸில அலைனா கிதாபு நக்ரவுஹு. அப்படி இல்லையா, வானத்துல எப்படி மேலே ஏறணும், மேலே எப்படி ஏறிட்டே இருக்கணும், அதை நாங்க பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? வானத்துல மேல ஏறி நாங்க படிக்கிற மாதிரி ஒரு வேதத்தை மேல இருந்து கீழே அப்படியே இறக்கி நீ கொண்டு வரணும், இதை நாங்க பார்க்கணும். இப்படி எல்லாம் நீ செஞ்சா நான் உங்களை நம்புறேன். இதுல சுருக்கமாக சொல்றது என்ன தெரியுமா? நல்ல முத்துக்களான வீடு வேணும், பளிங்கு மாளிகைகள் வேணும், நல்ல தோட்டங்கள் வேணும், தோப்புகள் இருக்கணும், இத மாதிரி என்னென்ன ஓட்ட இருக்குதோ அதையெல்லாம் காட்டு. நீ பரதேசியா இருக்கிற, ஒரு ஆடை ரெண்டு ஆடை உன்கிட்ட இருக்குது, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு உணவு உன்னுடைய வீட்டில் இல்லை,
எல்லாரும் மாதிரி நீனும் பட்னியா இருக்கிற, இப்படி இருக்கிற ஒன்ன நாங்க ஹியூமன் கொள்ள முடியுமா? வறுமையில அப்படியே சுழண்டு வருகின்ற, வறுமையிலேயே உழந்து வருகின்ற ஒன்ன நாங்க ஹியூமன் கொள்ள முடியுமா என்றுதான் அந்த மக்கள் கேட்டாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆமாப்பா, நான் வேணா பெரிய வீடை கட்டியிருந்தேன், பங்களா கட்டியிருந்தேன், ஏசி கார்ல நான் போறேன், உயர்தரமான வாகனங்களை நான் வாங்கிடுறேன், நீ வேணா இஸ்லாத்துக்கு வந்துரு. இப்படியா கேட்டாங்க, இப்படியா பதில் சொன்னாங்க? ஒரே ஒரு பதில் தான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், சுபஹான ரப்பி ஹல் குந்து இல்லா பஷர ரசூலா, என்னுடைய இறைவன் தூய்மையானவன், என்னுடைய ரப்பு தூய்மையானவன், நான் இறை தூதராகவும் சராசரி மனுஷனாகவும் தவிர வேற எதுவுமே கிடையாது. நான் சராசரி மனுஷனப்பா, நான் பழுங்கி வீட்டில் என்னால் வாழ முடியாது, பெரிய பெரிய முத்துக்கள் பதித்த அந்த வீடை என்னால் கொண்டு வர முடியாது, நீ எதையெல்லாம் நினைக்கிறையோ அதை என்னால் சாதிக்க முடியாது, நான் சராசரி மனுஷன். இப்படித்தான் அவர்கள் பேசி இந்த கொள்கையை வளர்த்தார்கள். மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அவர்கள் ஆண்டார்கள். போலிகளை சொல்லி, பொய்களை சொல்லி, பித்தலாட்டம் பண்ணி அவர்கள் வாழல. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்றால், நான் சராசரி மனுஷன். இப்படி எந்த ஆலிம் சார் நீங்க சொன்னாங்களா? எந்த ஆலிமா இப்படி சொல்லியிருப்பாங்களா? நீங்க ஆலிம் சார் கட்டப்போ ஓதி பார்க்க போறீங்களே, மந்திரிச்சு பாக்குறீங்களே, தாயத்து கட்டுதுங்களே, தகடு கட்டீர்களே, எல்லாருமே நீங்க நினைக்கிறது என்ன, நம்மளை விட அவர் உயர்ந்தவர், எல்லா விதத்திலும் மேன்மைக்குரியவர், எல்லா விதத்திலையும் சிறந்தவர். இப்படித்தான் நாம நினைக்கிறோம். நாம நினைக்கிறது காரணம் என்ன? அவங்களும் அப்படித்தான் நினைப்பாங்க. நான் உன்ன மாதிரியா, நான் 7 வருஷம் படிச்ச ஆலிம் சொல்லும்போதே அப்படித்தான் சொல்லுவாங்க. நான் உன்ன மாதிரி கிடையாது, நான் எல்லாத்தையும் படிச்சவன், எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவன், அல்லாஹ்வோடு நான் ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடியவன், அதனால எனக்கு எல்லா விதமான அற்புதங்களையும் செய்ய முடியும். இப்படி சொல்லித்தானே நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. ரசூலா இதுக்கு நேர் மாற்றமா சொல்றாங்க, எப்ப எனக்கு முடியாதுப்பா, எனக்கு எந்த சக்தியும் கிடையாது, எல்லாமே அல்லாஹ்வுடைய புறத்தில் வருகின்ற சக்தி தான், என்னால எனக்கு நன்மையும் செய்ய இயலாது, தீமையும் செய்ய இயலாது. இப்படி ரசூலாவ அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். ரசூலா சொல்றாங்க, இதுதான் எனக்கு முடியும் அப்படிங்கிறாங்க. இது மாத்திரம் இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு எளிமை அப்படிங்கறத நீங்க பாருங்களேன். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் எங்கக்கூடிய ஒரு நபி தோழர். இந்த நபி தோழர் அவருடைய நிலைகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். என்ன நிலை? இவர் டெய்லி நோன்பு வைப்பார். யாரு? அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் எங்கக்கூடிய இந்த நபி தோழர் எப்பவும் தால் நோன்பு, டெய்லி நோன்பு. இது ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த தகவல் கிடைச்ச உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நேரடியாக அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் உடைய வீட்டுக்கு வராங்க. ரசூலுல்லாவே இந்த நபித்தோருடைய வீட்டுக்கு வராங்க. வரும்போது உடனே இவங்க அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் நினைக்கிறாங்க, ரசூலுல்லா நம்முடைய வீட்டுக்கு வராங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வராங்கல்ல, அப்ப நல்ல ஒரு விருப்ப விருப்பம், நல்ல ஒரு இருக்கையை போடுவோம், நல்ல ஒரு சேரை போடுவோம் நினைப்போமா இல்லையா? சாதாரணமா வீட்டுக்கு ஒரு நண்பர்கள் வந்தாலோ அல்ல உறவினர்கள் வந்தாலோ என்ன செய்வோம்? இருக்கிற பாயில நல்ல பாய் எதுவோ அதை போடுவோம், இருக்கிற சேர்ல எது நல்ல சேரோ அதை போடுவோம். இது செய்வோமா இல்லையா? இதே மாதிரி ரசூலுல்லா வாராங்க, ரசூலுல்லாவுக்காக வேண்டி ஒரு நல்ல ஒரு விருப்பு, நல்ல ஒரு இருக்கை இவர் தயார் பண்றார். என்ன இருக்க? தோல் பையில உள்ளுக்குள்ள புற்களும் அதே போன்று பேரிச்ச மரத்தினுடைய பாலைகள் அல்லது அதுல இருக்கக்கூடிய சில நார்களை எடுத்து தயார் செய்யப்பட்ட ஒரு தலாணி, அதை எடுத்து அது கொஞ்சம் மிருதுவா இருக்கும், தோலுக்குள்ளதான் இதை போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த விரிப்பை விரிச்சு அந்த தலைவணியை போட்டு ரசூலுல்லா உட்காரட்டுமே அப்படின்னு ரசூலுல்லாக்காண்டி போட்டு வைக்கிறாங்க. ரசூலுல்லா அம்ர் இப்னு ஆஸ் வீட்டுக்கு வர, அப்துல்லா இப்னு அம்ர் ஆஸ் வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே இங்க தலைவணி இருக்குது, நல்ல விரிப்பு, பட்டு மெத்தம் சொல்லுவோமா இல்லையா, அது மாதிரி விரிப்பு இருக்குது. ரசூலுல்லா அதை பார்த்துட்டு நேரக்க உட்காங்க, அதுல உட்காரல, ரசூலுல்லா அதுல உட்காராம சாதாரணமா தரையில உட்காடுறாங்க. உட்கார்ந்துட்டு அப்துல்லா இப்னு அம்ர் ஆஸ்ட கேக்குறாங்க, என்னப்பா டெய்லி நீ நோன்பு வைக்கிறாம? ஆமா யா ரசூலுல்லா, எனக்கு நல்ல சக்தி இருக்குது. இல்ல அப்படி வைக்காத, மாசத்துல 3 நாள் வை. உடனே அவர் சொல்றார், இல்ல யா ரசூலுல்லா எனக்கு முடியும், இன்னும் நான் நோன்பு வைப்பேன். அப்ப 7 நாள் வச்சுக்க,
அப்ப அவரு சொல்றாரு இல்லை அரசுல எனக்கு இன்னும் முடியும். அப்ப ஒன்பது நாள் வச்சுக்க, இல்லை அரசுல எனக்கு இன்னும் முடியும். அப்ப பதினோரு நாள் வச்சுக்க, இல்லை அரசுல எனக்கு முடியும். அப்படின்னா ரசூலா கடைசியா சொல்றாங்க, நோம்புலே சிறந்த நோம்பு தாவூது நபி அவர்கள் வைத்த நோம்பு தான். அவர்கள் வந்து மாசத்துல 15 நாள் தான் நோம்பு வைப்பாங்க, அதுதான் சிறந்த நோம்பு. அதை தாண்டி நீ வைக்க கூடாது. ஒரு நாள் நோம்பு வையி, ஒரு நாள் நோம்பு விட்டு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உபதேசத்தை செய்துவிட்டு சென்றார்கள் என்ற இந்த ஹதீஸ புகார்ல பார்க்கலாம். தாய்மார்களே, சகோதரர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மள்கிட்ட ஒரு அசரத்து வருகிறார் என்றால் அவருக்கு நாம வீட்டில் கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன? அவருக்கு செய்யக்கூடிய மிக மிக உயர்தரமான சேவைகள் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது அசரத்துமார்களுக்கு. இந்த ஷேகுமார்கள் வந்துட்டான்னு வைங்களேன், இந்த தொழிற்கோடு மாதிரி ஏதாவது ஒரு கிறுக்க வந்துட்டான்னு வைங்களேன், இவன் என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யறான். எப்ப உன் தகப்பனுக்கு இதை செஞ்சு காட்டிருப்பியா? உன் தாய்க்கு நீ இதை செஞ்சிருப்பியா? உன்னை பெற்றெடுத்த அந்த தகப்பனுக்கு இவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்க மாட்டேன். அந்த அளவு பனியிலையும் வெயிலையும் நீ சுத்த விடுற, அவருக்கு ஒரு நல்ல பெட்ஷீட் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன், ஒரு நல்ல தலைவாணி வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன், உனக்கு வசதி இருந்தா நல்ல ஒரு பெட்டு கூட வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். எவனோ ஒருத்தன் வாரான், அவனுக்கு பெரிய அற்புதங்கள் இருக்குது, அற்புதம் செய்வான் அப்படி நீ கற்பனையில நம்பிக்கிட்டு அவனுக்கு செய்யக்கூடிய வரவேற்புகள், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எங்க, இவருடைய வாழ்க்கை எங்க யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்வதாக இருந்தால் நபி அவருடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும். நபி அவர்கள் இவ்வளவு எளிமை, ஒரு வீட்டுக்கு போனா அவங்களுக்கு சிரமத்தை கொடுக்க மாட்டாங்க ரசூலுல்லாஹ். அவ்வளவு எளிமையாக அல்லாஹ்வுடைய தூதர் நடந்திருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு நாம முஸ்லீம், நாம ஷேக்கு, நாங்க அப்படி, நாங்க இப்படி உயர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய வாழ்க்கையும் நீங்க ஒப்பு நோக்கி பார்க்கணும். இவருடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமா இருக்கிறது என்று நீங்க பார்க்கணும். இது மாத்திரம் இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்ட்ட ஒரு பஞ்சாயத்து வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பிரச்சனை வருது. கொண்டு வர்றது யாரு? பிற மதத்தை சார்ந்த, யூத மதத்தை சார்ந்த ஒரு ஆள் ரசூலுல்லாஹ்ட்ட வாரார். அல்லாஹ்வின் தூதரே, உங்களை சார்ந்த ஒரு ஆள், உங்களுடைய நபி, உங்களுடைய தோழர்கள் ஒரு ஆள் என்னுடைய கன்னத்தில் அடிச்சிட்டாரு. என்ன அடிச்சு போட்டாரு, என்னன்னு விசாரிங்க அப்படின்னு உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபா கிட்ட சொல்றாங்க, அவர் யாரப்பா, இந்த யூதரை அடிச்ச ஆள் யாரு, அவரை கூட்டுவாங்க அப்படின்னு உடனே மற்ற சஹாபாக்கள்லாம் அவரை கூட்டு வராங்க. கூட்டு வந்து ரசூல்லாட்ட, ரசூல்லாவுடைய முன்னிலையில் அவர் இருக்கிறார். உடனே ரசூல்லா கேட்குறாங்க, நீ இவரை அடிச்சியா? ஆமாம் யார் ரசூல்லா, அடித்தேன். ஆனால் ஏன் அடித்தேன் தெரியுமா? உங்களை மட்டமாக அவர் பேசினார், உங்களை அவர் மட்டமாக தட்டி பேசினார். என்னப்பா மட்டம் தட்டி பேசினார் ரசூல்லா கேட்குறாங்க, என்ன மட்டம் தட்டி பேசினார்? உடனே அவர் சொல்கிறாரு, இந்த யூதர், இந்த யகூதி என்ன சொன்னார் அப்படின்னா, மூசா நபி, அதாவது அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அந்த மூசா நபி அவர்கள் தான் சிறந்தவர்கள், அவர்களை சிறந்தவனாக தேர்ந்தெடுத்த அல்லாஹ் மீது சத்தியமாக, உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களையே மூசா நபி சிறந்தவர், மூசா நபி அல்லாஹ் சிறந்தவராக ஆக்கியிருக்கிறான், அந்த ஒருவன் மீது சத்தியமாக என்று மூசா நபியை சிறப்பித்து சொல்லிட்டாரு. அதுக்கு தான் எனக்கு கோபம் வந்துடுச்சு, இவரை போட்டு அடிச்சிட்டேன். உடனே ரசூலுல்லா தன்னை ஏற்ற ஒரு நபித்தோழர் என்று அங்க பார்க்கல, இனவாதத்தை பார்க்கல, முஸ்லீம் என்று பார்க்கல, காபிர் என்று பார்க்கல, நியாயம் என்ன அதுதான் பார்த்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அங்க எப்படி நடந்து கொண்டார்கள் என்றால், எப்பா மூசா நபி யாரு, அவர்கள் இறை தூதர்கள் இல்லையா, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர்கள், அவர் ஒரு தூதர் தானே. லா துஹையிரூனி, என்னை நீங்கள் ஏன், பைனல் அன்பியா, எல்லா நபிமார்களை விட என்னை நீங்கள் சிறப்பாக நீங்கள் நினைக்காதீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இறை தூதர்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இறை தூதர்கள் வந்திருப்பார்கள், எல்லா தூதரையும் நீங்கள் சமமாக நினைங்க, எல்லா தூதர்களை விட எனக்கு சிறந்த அந்தஸ்து இருக்கிறது, நான் தான் உயர்ந்தவன் என்று நீங்க சொல்லாதீங்க
அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூதருக்கு மத்தியிலேயே நபி தோழர்களை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு வார்த்தையை சொல்றாங்க. மறுமை நாள் இருக்குது, மஹ்ஷர் இருக்குது, அந்த நாளில் எல்லாருமே மயக்கமுற்று கிடப்பார்கள். எல்லாருமே எழுப்பப்படுவதற்கு முன்னால் அத்தனை பேருக்குமே மயக்கமுற்று கிடப்பார்கள். நான் தான் மயக்கத்தில் இருந்து தெளிந்த முதல் மனுஷனாக நான் தான் எஞ்சி வருவேன். எல்லா மக்கள் மயக்கத்தில் இருப்பாங்க, முதல் முதல்ல மயக்கம் தெளிஞ்சு நான் தான் வருவேன். அப்ப நான் பார்ப்பேன் மூசா நபி அரிசி கீழே அப்படியே நிப்பாங்க, எனக்கு முன்னாலேயே மூசா நபி எழுந்து இருப்பாங்க. அவர்கள் மயக்கம் முற்றவர்களில் ஒருவராக இருந்தாரா அல்லது எந்த நிலையில இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு முன்னாலேயே அவங்க நிப்பாங்க. மூசா நபி என்னை விட சிறந்தவங்க தான். நீ போய் அடிச்சிய, இதை சொன்னதற்காக வேண்டி மூசா நபி சிறந்தவர் என்பதற்காக வேண்டி யூதரை நீ அடிச்சிய, அது தப்பு இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு எளிமையா விளக்குறான், தன்னுடைய தோழர் செஞ்சு விட்டார்கள் என்பதற்காக வேண்டி நியாயப்படுத்தல. அவர் செய்தாலும் தப்புதான், அதுவும் யாருக்கு முன்னிலையில? யூதரை நீ போ, நான் கண்டிச்சுக்கிடுவேன் அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரி கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. அவரு இருக்கிறாரு, அவருக்கு முன்னிலையில தான் நீ செய்த தப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் உணர்த்தி காட்டுகிறார்கள். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர். இந்த பண்பு நம்மள்கிட்ட இருக்குதா? நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டா அதுக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்க ஒரு தப்பு பண்ணிட்டா அதுக்கு ஒரு நியாயம். நியாயம் வந்து நம்முடைய குடும்பம், நம்முடைய தெருக்காரன், நம்முடைய ஊருக்காரன், நம்முடைய வட்டாரத்துக்காரன், இதை வைத்துதான் நியாயமா அநியாயமா என்று நாம தீர்மானிப்போம். ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி தீர்மானிக்கல. நம்மை சார்ந்தவனா இருந்தாலும் அல்லது பிற மதத்தை சார்ந்தவன் இருந்தாலும் நியாயம் அது. இதுதான் ரசூலா தீர்மானிச்சாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறைகள்ல இது ஒரு வழிமுறை. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தில் எப்படி நடந்தாங்க நீ பாருங்க. நாம எப்படி நடக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்தாங்க அப்படி நீ பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க. ரசூலுல்லாஹ் வராங்க, வந்து வீட்டுக்குள்ள போறாங்க. போனா ஃபாத்திமா மட்டும் இருக்கிறாங்க, மருமகனை காணல. உடனே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்னம்மா மருமகனை இங்க அப்படின்னு சொல்லி ஃபாத்திமாவிடத்துல ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. உடனே ஃபாத்திமா சொல்றாங்க, எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் தகராறு ஆகி போயிடுச்சு, நான் ஏதோ பேசிட்டேன், அவங்க ஏதோ கோவ வச்சுட்டு போயிட்டாங்க, என்கிட்ட எதுவுமே சொல்லலை, எங்க போறேன் எங்க வாரேன் ஒண்ணுமே சொல்லாம என்கிட்ட கோவப்பட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க அப்படின்னு. உடனே ரசூலுல்லாஹ் கூட இருந்த ஒரு தோழரை கூப்பிட்டு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எங்க இருக்கிறான்னு பார்த்துட்டு வாங்களேன் அப்படிங்கிறாங்க. உடனே இவர் ஒவ்வொரு இடமா தேடி பார்க்கிறார், அலி அவர்களை ஒவ்வொரு இடமா தேடி பார்த்துட்டு கடைசி பார்த்தாச்சுன்னா பள்ளிவாசல். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அன்றைக்கு இருந்த நபியாக இருந்தாலும் நபி தோழராக இருந்தாலும் குடும்பத்தில் பிரச்சனைனா டாஸ்மாக் கடைக்கு போக மாட்டாங்க. இன்னைக்கு போகிறான்ல வீட்டில் பிரச்சனை, அம்மா திட்டா வாப்பா திட்டாங்க, ஏதாவது அடிச்சாட்டான்டா சிறப்பு அப்படி நாம நினைக்கிறோமே. அன்னைக்கு எது சிறப்பு தெரியுமா? அம்மா திட்டாங்க, மனைவி திட்டா, வாப்பா திட்டா, எது யார் திட்டினாலும் நேர பள்ளிவாசல், பள்ளிவாசல் தான் கிடப்பாங்க, பள்ளிவாசல் தான் அவர்களுக்கு நிம்மதி. ரசூலுல்லாஹ்வும் தன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதரும் பள்ளிவாசலாக இருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுடைய மருமகனும் பள்ளிவாசல, குடும்பத்தில் பிரச்சனை, மனைவிட்ட பிரச்சனைன்னு உடனே நேராக பள்ளிவாசலில் இருக்கிறாங்க. உடனே அந்த சஹாபி அலி அவர்கள் பள்ளிவாசலில் இருக்கிறாங்க என்று தெரிஞ்சு கொண்டு ரசூலுல்லாஹ்வும் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே அலி அவங்க பள்ளிவாசலில் தான் இருக்கிறாங்க. அப்படியா நேராக ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலுக்கு வராங்க. பள்ளிவாசலில் வந்தால் இன்னைக்கு இருக்கிற மாதிரி முசைக்கு தர கிடையாது. ஏசி பள்ளிவாசல், சில பேர் ஏசி போட்டுக்கிறோமே, அதே மாதிரி ஏசி பள்ளிவாசல்லாம் கிடையாது, வெறுமனே கூரை பள்ளிவாசல் தான், சாதாரண மண் தர தான். அந்த மண் தரையில் அலி அவர்கள் அப்படியே ஒருக்கணிச்சு அப்படியே படுத்து கிடக்கிறாங்க. அவங்களுடைய விழாப்புறத்தில் எந்த துணியும் இல்லை, அந்த துணியே இல்லாதனால அப்படியே மண்ணில் படுத்து கிடந்த உடனே அவங்களுடைய மேனியெல்லாம் மண், கண்ணை வரையும் மண். உடனே ரசூலுல்லாஹ் கும் யாபா துராப், எவ்வளோ அற்புதமாக பேசுகிறான் பாருங்களேன், மண்ணின் தந்தையே எந்திரிங்களே. மருமகனை பார்த்து, மருமகனை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மண்ணின் தந்தையே எந்திங்க,
நம்ம ஆளா இருந்தான்னு வைங்களேன், ரண கலந்தா உடனே பொண்டாட்டி தலாக்குதான். மாமனார் பேசுற பேச்ச பாரு, மகள்கிட்ட சண்டை ஓட்டு வந்திருக்கிறேன், வீட்டுக்கார்ட்ட சண்டை ஓட்டு வந்திருக்கிறேன், உன் பிள்ளை என்ன பேசுன்னு தெரியுமா, உன் மகள் எப்படியெல்லாம் என்னை ஏத்து பேசுறா தெரியுமா, உடனே கூட்டு போ. இப்படிலாம் பேசுவான் நம்மால அதானே, ஒரு பால் உடுக்கிறதுக்காக, பால் இல்லை அல்லது பால் தரல என்பதற்காக வேண்டிய தலா கூடக்கூடிய கேசுகள்ல, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தலா கூடக்கூடிய விவகாரம் இல்லை, இப்படிலாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் மருமகனை பார்த்து அப்படி பாசத்தோடையும் அதே நேரத்தில் அந்த பரிவோடையும் ரசூலுல்லாஹ் அப்படியே கேட்குறாங்க, யா பத்ரா, மண்ணின் தந்தையே எதிரிங்க. அவங்களுக்கு கோபமே வரல, நம்ம மாமனார் மருமகனை இப்படி பேசிட்டான்னு வைங்களேன், அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போயிடும். மருமகன் வாரார்னு வைங்களேன், மாமனார் உடனே ஸ்டடியில் தான் நிற்கணும், நெஞ்சு நின்றோம். அது மாமிக்காரி கொடுக்கக்கூடிய மரியாதை பார்க்கணுமே, மருமகனார் இப்படி போனாலே போதும், உடனே தலையில் துண்டை போட்டுருவோம், அப்படியே ஓரமாக ஒதுங்கி நின்றுவோம், அது வரையும் சத்தம் பயங்கரமாக இருக்கும். மாமியார் பா மருமகனை பார்த்தோன்னே மாமியாருக்கு அப்படியே வாயில் பூட்டு போட்ட மாதிரி அப்படியே கப் சிப்னு அப்படி ஆயிடும். ஏன்னா மரும வாய் அது துறக்கவே துறக்காது, மரும மரும அப்படின்னு எல்லாம் சைகையில். என்ன மரியாதை ரசூலுல்லாஹ், இப்படிலாம் எதுக்கு மரியாதை கொடுக்கணுமோ அதுக்கு மரியாதை கொடுக்கணும். மருமகன் தப்பு பண்ணாலும் அதை கண்டிக்கணும், மாமியார் தப்பு பண்ணாலும் மருமகன் கண்டிக்கணும். இதுதான் ரசூலுல்லாஹ் இவ்வளவு அற்புதமாக தான் தன்னுடைய குடும்பத்தில் மருமகன் விஷயத்தில் மக விஷயத்தில் எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் இருந்தாங்க. மருமகன் வந்தால் மாமியார் எஞ்சி நிற்கணும், மருமகன் வந்தா மாமனார் எஞ்சி நிற்கணும். இந்த கலாச்சாரம் நபி இடத்துல கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல சில நபி தோழர்கள் வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் சிரியாவுக்கு போயிருக்கிறோம், ரோமுக்கு போயிருக்கிறோம், வேறு வேறு வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கிறோம், அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அந்த அரசர்களுக்கு அவர்கள் சாஸ்தாங்கம் செய்கிறார்களே, காலில் விழுந்து வணங்குகிறார்களே, காலில் விழுந்து சஜிதா செய்கிறாங்களே, இதை மாதிரி நான் உங்களுக்கு செய்யட்டுமா? சஜிதா செய்வதற்கு தகுதியான ஆட்கள் நீங்கள் தான், நீங்கள் வந்தால் எழுந்து நிற்பதற்கு தகுதியானவர்கள் நீங்கள் ஒரு ஆள் தான், இதை நாங்கள் செய்யட்டுமா? யார் யாரெல்லாம் யாருக்கெல்லாமோ இப்படி செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறீங்க, உயர்ந்த மனிதராக நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு இதை நாங்கள் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதரை சொல்றாங்க, அது கூடாதுப்பா, எந்த மனிதனும் எந்த மனிதனுடைய காலிலும் விழக்கூடாது, அப்படி விழுவது கூடும் என்று இருக்கும் என்றால் ஒரு கணவனுடைய காலில் ஒரு மனைவியை நான் உள்ள சொல்லியிருப்பேன், சஜா செய்ய சொல்லியிருப்பேன், ஆனால் அது இஸ்லாத்தில் இல்லை. எந்த மனுஷனும் எந்த மனுஷனுடைய காலில் விழக்கூடாது. தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து காட்டின ஒழுக்க பண்புகள் இது. இன்னைக்கு நீங்க பாருங்க, அசர்த்துமார்கள் வந்தா மாணவர்கள் இஞ்சி நிற்கணும், ஆலிம்கள் பெரிய பெரிய ஆலிம்கள் வந்தா அவர்களிடத்தில் படித்தவர்கள் எழுந்து நிற்கணும், ஊர்ல பெரிய முக்கியஸ்தர் இருப்பார் அவர் எஞ்சி நிற்பாரு, பெரிய நாட்டாமக்காரர் இருப்பாரு அவர் எஞ்சி நிற்பாரு. இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா, அசர்த்து வந்தா அவ்வளவு பெரிய மரியாதை, எந்திரிக்கலன்னு வைங்களேன் அவருக்கு கோபம்லாம் வந்துடும், நான் வாரேன் எவ்வளோ திமிரு உனக்கு, இவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறானா, எந்திரிக்கலையா, மரியாதை கொடுக்கலையா, அதனால திமிரான். மருமகன் வரும்போது மாமியார் எந்திரிக்கல அப்படின்னா மருமகன் கோபம் வருது, மருமகன் வரும்போது மாமனார் எந்திரிக்கலன்னா மருமகன் கோபம் வருது, நான் வந்திருக்கிறேன் காலுக்கு மேலே காலை போட்டு உட்கார்ந்துருக்கிறாரு, ஒரு மரியாதை வேண்டாம். அதே மாதிரி எல்லாருமே ஜமா தலைவராக இருப்பார், அவர் வரும்போது மற்றவர்களை எஞ்சி நிற்கணும், இதெல்லாம் இருக்குதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அற்புதமா நடந்தா நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹ் தனக்காக வேண்டி யாரும் எந்திரிச்சு நிக்க கூடாது என்று அவர்கள் விரும்புவதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய தூதர் அதை மிக கடுமையா கண்டிக்கிறார்கள். யாராவது ஒரு மனிதன் தனக்காக வேண்டி இன்னொரு ஆள் எந்திரிச்சு நிக்க வேண்டும் என்று விரும்புகிறான் என்றால் அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும். ரசூல் அவ்வளவு கடுமையா சொல்றான், இவ்வளவு உத்தம ஒரு தூதர் தான் ரசூல்லா. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டி தந்த ஒழுக்க நெறிகள், பண்பாடுகள், கலாச்சாரங்கள், அவர்கள் நடந்து காட்டிய வழிமுறைகள், ஒன்னு ரெண்டு இல்லை ஒன்னு ரெண்டு விஷயத்தை தான் நான் இப்ப சொல்லியிருக்கிறேன். ஏராளமான விவகாரங்கள்,
எல்லா விஷயத்திலையும் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன மாதிரி, அவர்கள் அனைத்து விஷயத்திற்கும் முன்மாதிரி. ரசூலுல்லாஹ்வை புறந்தள்ளினாலதான் அல்லாஹ்வுடைய தூதரை நாம தூக்கி ஒதுக்கி எங்கேயோ பரல்ல ஏத்தின காரணத்தினாலதான் இன்றைக்கு முஸ்லீமாக நம்ம வாழல. ஆனா பெரிய கைசது என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ்வை பற்றி ஒருத்தன் அவதூறாக பணம் எடுத்துட்டான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லாரும் கொதிச்சு எழுதணும். ரசூலுல்லாஹ்வை பற்றி இப்படி மோசமா எழுதிட்டானே, ரசூலுல்லாஹ்வை பற்றி இப்படி அநியாயமா ஒருத்தன் பணம் எடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி நாம அத்தனை பேருமே கொதித்து எழுகிறோம். அது வேணும் தான், கொதித்தெழு வேண்டுதான். ரசூலுல்லாஹ்வை பற்றி யார் யாரெல்லாம் அவதூறு பேசினார்களோ அதை தாங்கி கொண்டு சும்மா இருக்க முடியாது, அது உண்மைதான், அது ஈமானுடைய வெளிப்பாடு, இதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அதே ரசூலுல்லாஹ்வை நம்முடைய ஆலிம்கள், நம்முடைய ஜமாத்தார்கள், நம்மள இருக்கக்கூடிய ஊர்ல உள்ள முக்கியஸ்தர்கள் அத்தனை பேரும் ரசூலுல்லாஹ்வை அவமரியாதை பண்றாங்களே, ரசூலுல்லாஹ்வை தூக்கி எறிகிறாங்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி குப்பையில போடுறாங்களே, இதை பார்க்கும்போது நம்மளுக்கு கோபம் வரலன்னா நாம மூமினா? இதான் கேள்வி. ரசூலுல்லாஹ்வை அவதூறாக படம் எடுத்தான் என்பதற்காக வேண்டி கோபம் வருகிறது என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை ஒருத்த நம்ம தரலையே காலில் போட்டு மிதிக்கிறான் என்றால் நமக்கு கோபம் வர வேண்டாமா, நமக்கு ஆத்திரம் வர வேண்டாமா? ஆனா என்ன செய்யறோம், அது எல்லாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாம அப்படி நடக்கிறீங்க. முஸ்லீம் தானே செய்யறான், நம்ம அசரத்தானே செய்கிறாரு, நம்ம ஆலிம்சானே செய்கிறாரு, இதுதான். இந்த பாகுபாடு நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. யார் ரசூலுல்லாஹ்வை எதிர்த்து கொச்சைப்படுத்தினாலும், அல்லாஹ்வுடைய தூதரை அவமரியாதை செய்தாலும் அதை எதிர்த்து போராட வேண்டும். போராடுகின்ற ஒரே ஒரு ஜமாத்து நம்ம தௌஹீத் ஜமாத்து. அதனால தான் இந்த டாப்பிக்கை நம்ம பேசுகிறோம். இந்த ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு நாம் சொல்வதற்குண்டான காரணமே நாம் பின்பற்ற வேண்டும், ஒவ்வொரு ஆளும் பின்பற்ற வேண்டும். பின்பற்றாமல் நடக்கிறோம் என்றால் ரசூலுல்லாஹ்வை நாம அவமரியாதை செய்கிறோம் என்றுதான் அதுக்கு அர்த்தம். அதனால அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைகளை முழுக்க முழுக்க பின்பற்றுவோம். வறுமையிலே அல்லாஹ்வுடைய அந்த சொர்க்கத்தை நாம பெறுவோம். வல்ல அல்லாஹ் கருள் செய்வனாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.